புத்தயுகம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஜாதகத்திலையும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைங்க. பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த தீர்வுகளை ஈஸியாக நமக்கு தேடித்தர்ற ஒரு விஷயம்தான் பரிகாரங்கள். அப்படிப்பட்ட பரிகாரங்களை சொல்றதுக்காகவும், நமக்கு தெரியாத பல ஆன்மீக தகவல்களை சொல்றதுக்காகவும் நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே.ராம் சார் இருக்காரு. வாங்க இப்போ சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புரு ராஜவத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம். சார், இன்னைக்கு நம்ம பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கும். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் வந்து பயணம் மேற்கொள்கிறவங்க ஒரு ஊரை விட்டு ஊர் போகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லை கடவுளை வந்து கும்பிட்டுட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த வழிபாட்டு நம்ம செய்கிறோம், எந்த கடவுளை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். எல்லை தாண்டி போகும்போது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் கொல்லைப்புறம் போகிறதுக்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமாளை வழிபாடு வச்சுக்கிறது அல்லது மனசுக்குள்ளே நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தடை தாமதம் இல்லாமல் நடக்கிறதுக்காக, எந்த கணமாக இருந்தாலும் அந்த கணம் உங்களுக்கு நல்ல கணமாக அமைகிறதுக்கு நல்ல குணமாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வந்து நம்ம வழிபாடு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வம்சத்தை வந்து தலைக்கி வைக்கக்கூடியது, உங்களுடைய வம்சத்தை வந்து கௌரவ படுத்தக்கூடியது, உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையான யோகமான விஷயங்களை வந்து உண்மையாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது, அதில் வந்து முதல் தெய்வமாக விளங்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான். அந்த குலதெய்வ வழிபாடு இருந்துகிட்டு இருக்கணும். அதல்லாமல் வந்து பொதுவாகவே இந்த விநாயகர் வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்துகிட்டு இருக்கணும். நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி, வெளி மாநில பயணமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து நீங்கள் கிளம்பும் பொழுது அந்த பயணத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு முதல் முழு முதற் கடவுளாகிய விநாயகத்தை விநாயக பெருமானை நினைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து நீண்ட தூர பயணமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டிலிருந்து வந்து பக்கத்து தெருவுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயிலோ அல்லது அம்மன் சன்னதியோ அல்லது வந்து ஏதாவது ஆண் தெய்வ சன்னதி இருக்கும் இல்லையா, அந்த சன்னதியில் வந்து ஒரு செதறுகா போட்டு நமஸ்காரம் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது நல்லதாக இருக்கும். நல்லதாகவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வரக்கூடிய வழியில் வரக்கூடிய துன்பங்களை வழியிலேயே தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு நீங்கள் வச்சுக்கக்கூடிய நமஸ்காரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு. அதே மாதிரி நம்ம வெளியே போகும்போதும் சரி, இல்லை நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, கால நேரம் பார்க்குறோம் இல்லையா சார், அது எதுக்காக, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது கால நேரம் பார்க்கறது, நம்ம நகைச்சுவையாக சொல்லும் இல்லையா, காத்தடிக்கும் போது உமி வைக்க போனேன், மழை பெய்யும் போது உப்பு வைக்க போகணும்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியான அந்த கால நேரத்தை பார்க்கணும். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த தருணத்தில் இந்தெந்த மாதிரி வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு கணக்கு இருந்துகிட்டு இருக்குது. சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கணத்தில் எந்தெந்த ஹோரையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு நன்மைகள் முடியுது அப்படிங்கிறது. இப்போ உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருளுமே எல்லோருக்குமே நன்மையை செய்கிறது கிடையாது, ஆனால் எல்லா பொருளுமே எல்லோருக்குமே தீங்கு செய்யாது. அதாவது அந்தந்த தருணத்தில் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கால நேரம் பார்த்து கடமையை செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பாவ பொருளாக இருந்தால் கூட உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அருகதையை அடையுது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துட்டு இருக்குது. அதனால் கால நேரம் பார்த்து செய்கிறது அப்படிங்கிறது கவலை கிடையாது, அது வந்து தவறு கிடையாது. சில விஷயங்களுக்கு கால நேரம், ஒரு திருமணம் பண்ணுறோம் அல்லது ஒரு பெண்ணுக்கு காது குத்துறோம் அல்லது பையனுக்கு முடி எடுக்கிறோம் அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பெண் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி பல்வேறான விஷயங்களுக்கு ஒரு வீடு வாங்குகிறோம் அல்லது ஒரு இடம் வாங்குகிறோம் அல்லது வீடு கட்டுறோம் இல்லை கட்டிட்டு பண்ணி ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து நல்ல நேரம் பார்க்கறது நல்லது தான். ஆனால் தொட்டது 90 நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது. அந்த மாதிரியான நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எல்லோருக்குமே இருக்கிற நல்ல நேரம் பத்தாது போதாதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து 30 வைக்கிறோம் இல்லையா,
ஒரு மாதத்தில் 30 நாளில் 15 நாள் வந்து தேய்வரையாக போயிடுது. அது ஆகாத நாள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. தேய்வரி அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வளர்பிறையில் செய்யணும்னு சொல்லியிருக்குது. தேய்வரையில் வந்து ஒரு காரியத்தை செய்கிறத விட வளர்பிறையில் செய்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்குது சாஸ்திரம். ஆகாதுன்னு சொல்லலை, வளர்பிறையில் செய்து நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த 15 நாள் தேய்வரை அப்படிங்கிறது நமக்கு ஆகாத நாள் கணக்கு வந்துடுது. இந்த பையன் மீதி இருக்கிற 15 நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட வளர்பிறையாக இருந்தால் கூட அதில் வந்து அஷ்டமி நவமி அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதெல்லாம் வந்து அஷ்டமி நவமி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை வந்துடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பிரதமை அப்படிங்கிறது ஆகாத நாளாக வந்துடுது. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையாக வந்துடுது. இதெல்லாம் கழித்து பார்க்கும்போது அந்த இருக்கிற 5 நாளில் நமக்கு கிடைக்கிறத ஒரு 10 நாள் 7 நாள் தான் கிடைக்கும். அந்த 7 நாள் ஒரு வாரத்தில் அந்த ஒரு வாரம் வச்சுக்கிட்டு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் இந்த மாதிரி ஆகாத காலங்கள் வந்துட்டு இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிப்படி ஆகாத நேரம் வந்துட்டு இருக்கும். இதையெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னீங்களே இந்த உலகத்தில் வந்து நல்ல காரியம் செய்கிறதுக்கு நேரமே பத்தாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால் நல்ல ஒரு சில வேலைகளுக்கு ஒரு சில முக்கியங்களுக்கு நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து காரியம் ஆரம்பிக்கிறது நல்லது. ஆனால் தொட்டது 90 நல்லது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுல தாமதமாகும் அல்லது நல்லதே நடக்காமல் போகுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் யதார்த்தமாக பதார்த்தமாக பக்குவமாக பதிவு பண்ணுறேன். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். அதுதான் இப்போது நம்ம திடீர்னு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கால நேரம் பார்க்க முடியாமல் நம்ம தவற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம எதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இந்த டைமில் பண்ணணும்னா அது அந்த இந்த டைமில் பண்ணால் தான் நல்லது. அது தள்ளி போச்சு அப்படின்னா அந்த காரியம் வந்து இன்னுமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். அடுத்ததாக நிறைய பேர் பார்த்துருக்கோம் கைகளில் கால்கள்லாம் வந்து கயிறு கட்டுற பழக்கம் வந்து இருக்குது. அது எதனால் சார் ஏற்பட்டுச்சு? அதில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்ன அதை சொல்லுங்கள். அதாவது எந்த ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுல வந்து தளர்வு ஏற்படுதோ, அதாவது ஒரு மனுஷாளுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து தளர்வு ஏற்படுறது, தன்னம்பிக்கை அப்படிங்கிறத குறைவு ஏற்படும் வைங்களே, இந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறவங்க வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் மற்ற யாரையும் நம்பாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுளை நம்பலாம். கண்டவங்களையெல்லாம் நம்புறதை விட கடவுளை நம்பினா கண்டிப்பாக முன்னேற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ விதி. அந்த வகையில் வந்து கடவுளை நம்புகிறோம். அந்த கடவுள் சன்னதியில் வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நமக்கு மனதைரியம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் அதுக்கு தைரியம் வந்துட்டுருக்கோம், அல்லது ஒரு வருஷத்துக்கு இருந்துகிட்ருக்கோம், ஒரு மாதம் வந்துட்டுருக்கோம். இன்னும் சில பேருக்கு தெய்வ சன்னதியில் சாமி கும்பிடும்போது தைரியம் இருக்கும், வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி மதில் மேல் போனையாக சந்தேகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பாக்கியவான் பாக்கியவதிகள், அதாவது உங்களுடைய கிராமத்தில் வந்து எல்லை தெய்வம் சொல்லுவாங்க, அல்லது காவல் தெய்வம் சொல்லுவாங்க, அல்லது கருப்பண்ண சாமின்னு சொல்லுவாங்க, அல்லது முனுசாமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அந்த தெய்வ சன்னதியில் வந்து கயிறு வச்சு படைக்கப்பட்டு, அதாவது அந்த தெய்வத்தில் வந்து ஒரு கயிறு, அது சிவப்பு கயிறாக இருக்கலாம், கருப்பு கயிறாக இருக்கலாம், பச்சை கலரில் வந்துட்டு இருக்கலாம், க்ரீன் கலரில், இந்த மாதிரி உள்ள கயிறுகளை வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. சாமியுடைய பாதத்தில் வச்சு அந்த சாமியுடைய நாமாவளியை 3 முறையோ 5 முறையோ 11 முறையோ உச்சரித்து அந்த கயிறை வந்து அந்த பூசாரிக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் கட்டிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துட்டு இருக்கும். ஒரு புத்தகமோ ஒரு தத்துவமோ அல்லது பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு தைரியத்தை உயிராக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சிறிய கயிறுக்கு இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். இந்த கயிறுல வந்து அப்படி என்ன சார் விசேஷம் அமையப்போகுது, ஏன் நம்ம தனிப்பட்ட முறையில் தன்னம்பிக்கை எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக கிராமத்தில் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நாள் 6 நாள் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு குறிப்பிட்ட பூசாரித்தனம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அந்த கிராமத்தில் வந்து 1000 2000 பேருக்கு மேலே இருந்துகிட்டு இருந்தால் கூட குறிப்பிட்ட பூசாரித்தனம் அப்படிங்கிறது ஒரு 3 பேர் 5 பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் திருவிழா அப்படிங்கிறது என்றைக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த திருவிழாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திருவிழா வந்து அறிவிப்பு செய்வாங்க. அதாவது இந்த மாதத்தில் இந்த தேதியில் இத்தனை நாளைக்கு இந்த அம்மனுக்கு இந்த திருவிழா நடக்கும்னு அறிவிப்பு செய்வாங்க இல்லையா, அந்த அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த நாளிலிருந்தே விரதம் இருப்பாங்க. யார்? அந்த குறிப்பிட்ட பூசாரித்தனம் உள்ளவங்க. அந்த விரதம் இருக்கிறவங்க வெறுமனே சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நடிப்பு இல்லாமல் உண்மையாலுமே அந்த சாமியை நினச்சி கெட்ட வார்த்தை பேசாமல் தீய செயல்களில் ஈடுபடாமல் கோபப்படாமல் பொறுமையான ஒரு விஷயத்தை வந்து அருமையாக கையில் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தையெல்லாம் நான் வந்து சரியான வகையில் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு ஒரு
கங்கணம் கட்டிக்குவாங்க. அந்த கங்கணம் தான் இந்த கயிறு. அப்படி கயிறு கட்டும் பொழுது அவங்களையும் அறியாமல் ஒரு கோபம் வரும்பொழுது அந்த கோபம் தானாகவே அடக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தத்ரூபமாகவே பார்க்க முடியும். அது பொறுமையை கொடுக்கும், கோபத்தை அடந்துகிட்டு இருக்கும், முன்கோபத்தை தவிர்க்கும். அந்த ஊரை கிராமத்தை அரவணைச்சு அந்த திருவிழா நடத்த முடிய வரைக்கும் பொறுமையாக இருந்து அருமையாக செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கயிறு உங்களுடைய மேனையில் ஒட்டியிருக்கும் பொழுது இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். சாமியுடைய பாதத்தில் வச்சு எடுத்து உங்களுடைய கையில் கட்டப்படக்கூடிய அந்த கயிறு மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வாதம் வம்பு வழக்குகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி மிகுதியாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பகுதி பகுதியாக தெளிவுபடுத்துகிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்தை எவ்வாறு வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு பிரத்யேகமாக ஏதாவது வழிபாடு இருக்கா சார்? பெண்களுடைய திருமாங்கல்யத்திற்கு வந்து பிரத்யேகமான மதிப்பு அப்படிங்கிறத விட உங்களுடைய மாங்கல்யத்தை மற்றவங்க பார்க்காம மறைமுகமாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு தான் திருமாங்கல்யத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. சில பேர் புதுசாக தங்க நகை போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மாங்கல்யத்தை வந்து கழுத்துக்கு மேலே எழுத்து விட்டு அதாவது மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி வந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா பார்க்குறவங்க கண் மோசமாக இருந்தது அப்படின்னாலோ, பார்க்குறவங்களுக்கு சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்ததுனாலோ, பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மோசமான திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ, அல்ல பாவ கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்துட்டு இருந்ததுனாலோ, அதுவெல்லாம் வந்து அந்த பார்வை மாங்கல்யத்து மேலே படும் பொழுது உங்களுடைய மன்னவன் கணவன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னவருக்கு ஒரு சில பாதிப்பு ஏற்படுறது அல்லது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறது, எந்த நேரத்தில் பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையில் வந்து பிரிவு ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு ஆகாத நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் மாங்கல்யம் அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடியது, மறைமுகமாக வச்சுக்கணும். அந்த மாங்கல்யத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருடைய குல வம்சத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து எடுக்கக்கூடிய அந்த மாங்கல்யத்துக்கு வந்து எந்த தெய்வ சன்னதிக்கு போனாலும் அந்த தெய்வ சன்னதியில் கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை உங்களுடைய மோதிர விரலால் தொட்டு உங்களுடைய திருமாங்கல்யத்துக்கு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி போய் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு மேலே குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்போதெல்லாம் குடும்பத்தோடு போகிறது ஒரு சிறப்பு. அப்படி குடும்பத்தோடு குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது குலதெய்வத்து கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை உங்களுடைய மோதிர விரலால் தொட்டு உங்களுடைய திருமாங்கல்யத்துக்கு வந்து மறைமுகமாக அதாவது கணவன் அனுபவிச்ச அந்த மாங்கல்யத்தை கணவருக்கு தெரியாமல் மறைமுகமாக நின்று அந்த மாங்கல்யத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் திருமாங்கல்யத்துக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்ருக்குது. எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய திருமாங்கல்யத்தை மதித்து தன்னுடைய கணவரை வந்து மனசார நேசிக்கிறாங்களோ அந்த பெண்மணியுடைய கணவர் வந்து மாற்று வழிக்கு போகாமல் தவறான ஒரு சிந்தனைக்கு போகாமல் தன்னுடைய மனைவி வந்து 20 வயதாக இருந்தாலும் 60 வயதாக இருந்தாலும் எனக்கு அழகானவள் என்னுடைய மனைவி தான், தாயை விட என்னை தாரம் தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவமான வாழ்க்கை கூட மகத்துவமாக அமையுது அப்படிங்கிறது தான் மாங்கல்யத்தின் மிகப்பெரிய சிறப்பு. மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை எங்களுக்கு ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து தானம் பண்ண பண்ண நமக்கும் சரி நம்மளுடைய இருக்கக்கூடிய சங்கதிக்கும் சரி அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ தானங்கள் செய்கிறோம், புடவை தானம் வந்து எதற்காக செய்கிறோம் சார்? குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதாவது திருமணம் வந்து தடைப்படுது, அந்த மாதிரி சில துன்பமான காலகட்டங்களில் புடவை வந்து தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புடவை தானம் எதற்காக செய்கிறோம்? இப்போ தர்மம் தலையாக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் தர்மம் செய்யும்போது நமக்கு தலைகாக்கும் நினச்சிட்டு பண்ணக்கூடிய தர்மத்துக்கு தலையும் காக்காது எந்த ஒரு விஷயத்தையும் காப்பாற்றாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஒருவருக்கு வந்து 4 பேருக்கு தயிர்சாதம் வாங்கி தர்றோம் அல்லது 4 பேருக்கு அன்னதானம் போடுறோம், ஒரு 2 பேர்த்துக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணுறோம் அப்படின்னா மனசார்ந்த செய்கிறதில்ல. நிறைய பேர் ஜோசியர் சொன்னார் இந்த கோயிலில் போய் 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி தர சொன்னார், இந்த கோயிலில் போய் 10 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண சொன்னார், ஒரு 2 பேர்த்துக்கு வந்து வஸ்திர தானம் பண்ண சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து பண்ணுறது. ஜோசியர் சொன்னார் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இயல்பாகவே தானம் பண்ணக்கூடிய இயல்பாகவே ஒரு சில தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவ்வாறு பண்ணக்கூடிய தானங்களில் தர்மங்களில் உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய தேவர்களுடைய ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தர்ணத்தில் வரக்கூடிய அந்த கரணம் அல்லது மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து புடவை அப்படிங்கிறது பொதுவாகவே வஸ்திர தானம்.
பெண் தெய்வத்து கோயிலில் வந்து பெண் தெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரியான இந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. கண்டிப்பாக கொடுக்கறது நல்லது தான். அதே மாதிறி பெண்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வறுமையில் உள்ளவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் புடவை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தொழில் அமையும், சிவப்பு கலரில் புடவை வாங்கி கொடுத்தா கல்யாணம் ஆகும், மஞ்சள் கலரில் புடவை வாங்கி கொடுத்தோம்னா பொண்ணுக்கு திருமணம் ஆகுன்னு பல்வேறு எதிர்பார்ப்போடு வாங்கி கொடுக்கக்கூடியது புடவை கிடையாது. பொதுவாகவே கஷ்டப்பட்டவங்களுக்கு நஷ்டப்பட்டவங்களுக்கு புடவை வாங்கி தருவது அன்னதானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு தீபாவளி வந்தது, ஒரு திருவிழா வந்தது, ஒரு பண்டிகை வந்தது அப்படின்னா நாலு பேர்த்துக்கு புடவை வாங்கிட்டு 40 கேமரா வச்சு எடுத்து அதை வந்து வலைதளத்தில் போடுவது தர்மமாகவே எடுக்க கிடையாது, அது கர்மமாகத்தான் மாறும். உண்மையாலுமே உங்களுக்கு தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அதாவது தர்ம சாஸ்திரத்தில் தர்மம் தலைகாக்குங்கிற விஷயத்தை எதனால் எப்படி தத்துவமாக சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறது கொடுக்கிறவங்களுக்கு வந்து யாருடைய முகம் தெரியக்கூடாது, அதாவது வாங்குறவருடைய முகம் தெரியாமல் தர்மம் பண்ணணும். அதே மாதிரி தர்மம் வாங்குறவர் யார் தர்மம் பண்ணுறாங்கன்னு அவங்க முகத்தை பார்க்காம தர்மம் பண்ணணும். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம தர்மம் பண்ணும்போது அவர் முகத்தை பார்க்குறோம், அவர் நம்ம முகத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற விட நம்ம ரெண்டு பேரும் தர்மம் பண்ணுறத வந்து உலகம் பூரா பார்க்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப்புக்காக பண்ணுறோம் இல்லையா. இது மிகப்பெரிய அவலமான நிலை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த தர்மத்திற்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏமாற்றம் இல்லாமல் தர்மம் செய்வது ஒரு இயல்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், கவலையாக இருந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு யாராவது ஒரு சிரிப்பு சொன்னாங்கன்னு வைங்களே, ஒரு ஜோக் சொன்னாங்கன்னு வைங்களே, நம்ம நகைச்சுவை பேசும்போது சிரிக்கிறோம் இல்லையா, அப்புறம் நம்ம சந்தோஷம் வருது. அது நகைச்சுவை பேசுகிறது ஒரு இயல்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு திரைப்படத்துக்கு போகிறது ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஒரு புக்கு படிக்கிறது, கவிதை எழுதுறது இதெல்லாம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும், அது ஒரு பொழுதுபோக்காக இருந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி அம்சத்தில் தர்மம் பண்ணுவதை கூட ஒரு பொழுதுபோக்காக ஒரு இயல்பாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்வாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும். தர்மம் பண்ணுறது கர்வம் இல்லாமல் பண்ணணும்னு ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். தர்மம்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது, அதாவது என்னென்னா கோவிலுக்கு போகும்போது யாசகம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும், இல்லைனா கோவிலுக்கு போயிட்டு வந்து யாருக்கும் நம்ம தர்மம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். அதாவது இந்த தர்மம் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோங்க, கோயிலுக்கு போகும்போது தான் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு சாஸ்திரத்தையும் சொல்லப்படல, அல்லது கோயிலிருந்து வரும்பொழுது தான் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த சாஸ்திரத்தையும் சொல்லப்படல. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தான் அவருக்கு பசிக்குதா, அல்லது கோயிலிருந்து வரும்பொழுது தான் அவருக்கு பசிக்குதா அப்படின்னு கிடையாதுங்க. பசி அப்படிங்கிறது பசியோடு உள்ளவனுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி தருவது அல்லது அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு தர்மம் பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். கோயிலுக்கு போகும்போது தர்மம் பண்ணம் அப்படின்னா நமக்கு புண்ணியம் அப்படின்னு நமக்கு நாமளே கண்ணை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகும்போது மட்டும் தர்மம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை எடுத்துக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகத்துக்கு மேலே நிற்கிறாங்க இந்த தர்மம் வாங்கிறதுக்கு. அது மிகப்பெரிய அவல நிலை. ஏன் கோயிலில் தர்மம் கேட்டால் கொடுக்கணும், கொடுக்காமல் இருந்தால் அவர் சாபம் விட்டுருவாங்கிற பயம் நமக்கும் இருக்குது. இப்போ நிறைய கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வெளியில் நீங்கள் தர்மம் கொடுக்காமல் போனீங்க அப்படின்னா அவங்க மெரிட்டு கேட்குற அளவுக்கு கூட ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது. அதனால் கோயிலுக்கு போனால் தான் தர்மம்னு கிடையாது, கோயிலிருந்து வரும்பொழுது தான் தர்மம்னு கிடையாது. தர்மம் அப்படிங்கிறது அந்த மனுஷாளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கர்வம் இல்லாமல் பண்ணக்கூடிய தர்மம் தான் மிகப்பெரிய தலை சிறந்த தர்மமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போயிட்டு போகும்பொழுதோ வரும்பொழுதோ அப்படிங்கிற விட கோயில் போகும்பொழுதோ அல்லது திரும்பி வரும்பொழுதோ அந்த போகிற பாதையில் இருப்பாங்க இல்லையா, கோயிலுக்கிட்ட அப்படிங்கிறத விட தெய்வ சன்னதி அப்படிங்கிறத விட போகிற பாதையில் வந்து ஒரு மரத்துக்கடியில் தர்மமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தர்மம் கேட்கக்கூடிய ஒரு நாதி இல்லாமல் சக்தி இல்லாமல் நிறைய பேர் ஆங்காங்கே படுத்திருப்பாங்க. அவங்கள வந்து உங்கள் வாகனத்தை நிறுத்திட்டு காரை நிறுத்தி இறங்கி போய் ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு மினரல் வாட்டர் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான தர்மம். கோயிலுக்கு பக்கத்தில் 10 பேர்த்துக்கு 100 ரூபாயை கொடுத்து 10 பிரிச்சுக்க 20 பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு பந்தாவாக வர்றது தர்மம் கிடையாது. உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட மனுஷாளுக்கு சோதிக்காமல் பண்ணக்கூடிய தர்மம் தான் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். சார், இந்த வார பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் எங்களுக்கு பரிகாரம் சம்பந்தமாக நிறைய தகவல்கள்லாம் ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நெஞ்சுக்கு நிகழ் நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம்
டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சாரை நேரில் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் சந்திக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நான் சொல்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உடனே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9940431377, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட்கான நம்பர்ஸ் மட்டும்தான். இன்கேஸ் உங்களால் நேரில் சாரை சந்திக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கவலைய வேண்டாம், ஃபோன் மூலியமாகவும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.